சிண்டு நான் உன்னை பார்க்கத்தான் வந்திருக்கேன் சிண்டு இந்த ஊரில் எனக்கு யாருமே வீடு தரல அதனால நான் வெளியூரில் இருக்கிற ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ண போகிறேன் சிண்டு இதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன் சிண்டு அண்ட் சோட்டு நான் போயிட்டு வரேன் அச்சோ என்னாச்சு சித்தி நீங்க என்ன சொன்னீங்க சித்தி ஒரு மாசம் இங்க இருப்பேன்னு சொன்னீங்க சித்தி இப்போ திடீர்னு போறேன்னு சொல்றீங்க ப்ளீஸ் சித்தி இந்த ஊரை விட்டு போகாதீங்க சித்தி பாட்டி பாட்டி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க பாட்டி எதுக்குடா என்ன கூப்பிட்ட இவ எதுக்குடா நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்றுட்டு இருக்கா இன்னும் இவள் ஊரை காலி பண்ணிட்டு போகலையா உன்னை நேத்தே நானும் என் பொண்ணும் போக சொன்னமல்ல போயிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கோம் இன்னும் இந்த ஊரில் உனக்கு என்ன வேலை இருக்குது என்ன பாட்டி நீங்க இவ்ளோ மோசமா நடந்துக்கிறீங்க நம்ம சித்திக்கு யாருமே இந்த ஊர்ல வீடு தரவே இல்லையாமா பாவம் பாட்டி அவங்க ஊரை விட்டு போறேன்னு சொல்றாங்க நம்ம வீட்லயே தங்கிக்கிட்டும் பாட்டி இது நல்ல கதையா இருக்குதே நம்ம வீட்டுல தங்கணுமா இவளை இருக்க பிடிக்காம தானே நான் ஊரை விட்டு போக சொல்றேன் என் பேரனை விட்டு எங்கிட்ட கேட்டீங்கன்னா உனக்கு வீடு கொடுத்துருவேன் நினைச்சிட்டு இருக்கிறியா அவன் கெஞ்சினாலும் சரி கதறினாலும் சரி இந்த விஷயத்துல அவன் நினைக்கிறது நடக்க போறது கிடையாது நீ ஒழுங்கா ஊரை காலி பண்ணிட்டு உன் ஊரு பக்கமா போற வெளிய பாரு நீ எதுக்காக உங்க பாட்டி கிட்ட எனக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்க சின்ட்டு உனக்கு தெரியுமா உங்க பாட்டி சொன்னதால தான் இந்த ஊரில் யாருமே எனக்கு வீடு தரமாட்டேங்கிறாங்க இந்த ஊரில் ஒரு ஹோட்டல் கூட கிடையாது தெரியுமா அதனால தான் ஊருக்கு வெளியில் இருக்கிற ஹோட்டலை நான் போய் ஸ்டே பண்ண போறேன் நீ கவலைப்படாமல் இரு சின்டு நான் கண்டிப்பாக உன்னை டூ டூ த்ரீ டேஸில் லாயர் கூட வந்து மீட் பண்ணுவேன் உன்னையும் சோட்டுவையும் என் கூடயே கூட்டிகிட்டு போக போறேன் இல்ல சித்தி நீங்க கண்டிப்பா போயிட்டு திரும்பி வரவே மாட்டீங்க எனக்கு நல்லா தெரியும் என்னையும் சொட்டுவியும் பாக்குறக்கு நீங்க வரமாட்டீங்க நோ நோ சிண்டு நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க உங்க பாட்டி என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு லெசன் கத்து கொடுக்காம விட மாட்டேன் என்ன சோட்டு பாப்பா உன்னை நான் டூ டூ த்ரீ டேஸ்ல வந்து கண்டிப்பா பாப்பேன் இந்த சித்தியை நீ அதுக்குள்ள மறந்துடக்கூடாது ஓகே சித்தி சித்தி போகாதீங்க சித்தி ப்ளீஸ் சித்தி சித்தி எங்களை விட்டுட்டு போகாதீங்க சித்தி நீ இவ்வளவு தடவை கேட்டு கூட உங்க சித்தி போயிட்டாங்க சிண்டு சிண்டு நீ கவலைப்படாத சிண்டு அவங்க தான் டூ டூ த்ரீ டேஸ்ல வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல அவங்க கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க நான் அதை நினைச்சு கவலைப்படல ரோஜா எங்க பாட்டி ஒரு எதிரி வீட்டுக்கு வந்தா கூட இந்த மாதிரி நடத்த மாட்டாங்க தெரியுமா ஏன் எங்க சித்தியை மட்டும் இப்படி ஊரை விட்டு துரத்தி விடுறாங்க பாவம் அவங்க எப்படி ஹோட்டல்ல தங்க முடியும் டேய் சின்ட்டு எனக்கு ஒரு ஐடியாடா உங்க சித்தி போய் வீடு கேட்டா கேட்டாதானே யாரும் கொடுக்க மாட்டாங்க பேசாம நீ போய் வீடு கேள்டா அதுக்கப்புறம் அவங்க குடுத்துருவாங்கல்ல அதுக்கப்புறம் உங்க சித்தியை சீக்கிரம் தங்க வச்சிடே இது நல்ல ஐடியா தானே டேய் இது வந்து உங்க ஊர் மாதிரி கிடையாது இது கிராமம் சரியா எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது நான் போய் என்னோட

சித்திக்கு வீடு வாடகைக்கு கொடுக்கறதுக்கு தான் அண்ணா பணம் சேத்துறாருன்னு நினைக்கிறேன். என்கிட்ட கூட உண்டியல் இருக்கு. அந்த உண்டியல்ல நான் ஒரு வருஷமா பணம் சேத்திட்டு இருக்கேன். என்கிட்ட கூட தான் ஒரு சூப்பர் உண்டியல் இருக்கு. நான் மூணு வருஷமா பணம் சேத்திட்டு இருக்கேன். என்கிட்ட எப்படி 20000 30000 இருக்கோ நானா கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். டேய் சிந்து என்னடா இது? உன்னோட உண்டியல் சூப்பரா இருக்கு. பாக்கறதுக்கு மாடு மாதிரி இருக்கு. டேய் என்னடா இது பூட்டு சாவி எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி மாடனாட உண்டியல் நான் பார்த்ததே இல்லடா. எங்கடா வாங்குன? ஹாய் பின்னாடி என்னடா மாட்டுக்கு வாள் இருக்கு.

சிண்டு சிண்டு உனக்கு எதுக்கோ பணம் தேவைப்படுதுன்னு எனக்கு தோணுச்சு இந்தா சிண்டு நானும் பூஜாவும் சேர்ந்தே ஒரு உண்டியல்ல பணம் சேர்த்திட்டு இருக்கோம் ஏய் ரோஜா எனக்கு என்னைக்காவது உன்னோட உண்டியல்ல இருந்து பணம் எடுத்து கொடுத்திருக்கியா இப்போ சிண்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கறதுக்காக எல்லா பணத்தையும் தூக்கி அவனுக்கு கொடுக்கற அதுவும் பாரு சூப்பர் உண்டியலா இருக்கு எங்க வாங்கின ரோஜா எனக்கு தெரியாமயே இத்தனை நாள் இந்த உண்டியல் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சிட்டு இருந்தீங்களா உள்ள எவ்வளவு பணம் வச்சிட்டு இருக்கீங்க இந்த உண்டியல் கூட நானும் பூஜாவும் பணம் சேர்த்தி வச்சுதான் வாங்கணும் சரியா உனக்கு தெரியாம ஒழிச்சு வச்சிருக்கோம் இங்க பாத்தியா அழகான யூனிகார்ன் டிசைன் போட்டது நீ தெரிஞ்சுச்சுன்னா சும்மா விடுவியா எல்லாத்தையும் எடுத்துருவியே

பிளீஸ் இப்ப தானே சேர்த்த ஆரம்பிச்சிருக்கா இல்ல சிண்டூ நாளா ராகு அவங்களுக்கு தெரியாம சேர்த்திக்கிட்டு இருக்கோம் எங்க அம்மா வந்துட்டு தீபாவளிக்கு பொங்கலுக்கு பர்த்டே கல்லா கொடுப்பாங்கல்ல அதை எல்லா பணத்தையும் இதுக்குள்ளதான் போட்டு வச்சிருக்கோம் இங்க பாத்தியா இந்த டூ தௌசண்ட் ருபீஸ் எல்லாம் எங்க அப்பா கொடுத்தது சின்ட்டு இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாம் வந்து எங்க பாட்டி கொடுத்தது இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் பிப்டி ருபீஸ் எல்லாம் எங்க அம்மா கொடுத்தது சின்ட்டு இதுல எவ்வளவு இருந்தாலும் நீ எடுத்துக்கோ உங்க அம்மாக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்க அம்மா எங்களை தான் திட்டுவாங்க பிளீஸ் இந்த பணத்தை எடுத்துக்கோங்க எல்லாம் ஒண்ணும் இல்ல சிண்டு இது நானு பூஜாவு சொந்தமா சேர்த்து வச்ச பணம் தான் இது எங்க அம்மா அப்பாக்கு சுத்தமா தெரியாது நீ எடுத்துக்கோ சிண்டு ப்ளீஸ் சிண்டு அண்ணா நான் கூட இந்த உண்டியல்ல நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்கேனா பாட்டி எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கிக்கிறதுக்காக பணம் கொடுத்தாங்கனா அத ஃபுல்லா இதல தான் போட்டு வச்சிருக்கேன் அது மட்டும் இல்ல தெரியுமா அப்பா கூட எனக்கு பணம் கொடுத்தாரு எல்லாத்தையும் இதுக்குள்ள தான் போட்டு வச்சிருக்கேன் ஏ சோட்டு பாப்பா நீ சைக்கிள் வாங்கணும்னு ரொம்ப நாள ஆசைப்பட்டுட்டு இல்ல இப்ப எதுக்காக அதுல சேர்த்து வச்ச பணம் எல்லாம் என கொடுத்துட்டு இருக்க சித்திக்கு வீடு கட்டுறேன் என்னோட உண்டியல இருந்து நான் எடுத்துக்குவேன் இப்ப எதுக்காக எல்லா பணத்தையும் சேர்த்திட்டு இருக்கீங்க மட்டும் வச்சு பண்ண முடியுமா நீங்க ஃபர்ஸ்ட் உங்கள் உண்டியல ஓப்பன் பண்ணுங்க நான் என்னோட உண்டியலை ஓப்பன் பண்றேன் ஆனா ஒரு கண்டிஷன் சரியா என்னோட உண்டியலில் இருக்கிற பணத்தையும் வச்சே பண்ணிட முடியும்னா உங்கள் பணத்தையும் எல்லாம் நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன் ஓகேன்னா நான் எடுத்துக்கிறேன் டே சிண்டோ என்னடா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா அவங்க என்னமோ கொடுக்குறேன் குடுக்குறேன்னு சொல்றதும் நீ என்னமோ வேண்டாம் வேண்டாம்னு சொல்றது உன்னோட உண்டியல் என்னடா இவ்வளோ பணம் வச்சிருக்க நீ ஏ ராகுல் எனக்கு என்ன வந்துச்சு நாங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படிதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும் சரியா என்னோடய உண்டியல் எல்லாம் ஒரு ரூபா கூட கிடையாது இங்கே பாருங்கள் ஆட்டி பார்த்தா கூட சத்த வரல எனக்கெல்லாம் கொடுக்குறக்கு ஒன்றும் இல்லை நான் சும்மா காமிக்கிறக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன் உங்கள் உண்டியல்ல இருந்தால் இவ்வளோ பணம் இருக்கு நீங்கள் அதையே எடுங்க என்னோட உண்டியல் எடுத்து ஓரமாக வச்சிடலாம் பூஜா நீ எதுக்கு அவங்க அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்க இங்க பாரு எக்கச்சக்கமா பணம் இருக்கு இதுல இருக்கிற ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு மட்டும் எடுத்தீங்கன்னா போதும் சரியா அதை வச்சே நான் சமாளிச்சுக்குவேன் உங்க பணத்தை எல்லாம் போட்டுக்கவே வேண்டாம் நான் அப்பவே சொன்னேன் இல்ல இப்போ நான் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலை கொடுக்குறேன் நீங்க பண்ணுங்க சொல்லு சிண்டு நீ என்ன வேலை கொடுத்தாலும் நாங்க பண்றோம் அது என்ன தெரியுமா ரொம்ப சிம்பிள் தான் இந்த பணத்தில் இருக்கிற டூ தௌசண்ட் நோட்டை மட்டும் நீங்க தனியா எடுங்க சரியா அதை மட்டும் எண்ணி பார்த்தாலே வீட்டு வாடகைக்கு அப்புறம் வந்து அட்வான்ஸுக்கு எல்லாம் கொடுக்கற கரெக்டாக வந்துரும் மீதி இருக்கிற ஐநூறுபா நோட்டு டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் நோட்டெல்லாம் உங்க உண்டையலேயே திருப்பி போட்டுரலாம் சின்ட்டு ஓகே சின்ட்டு நாங்கள் எல்லா பணத்துலேருந்து டூ தௌசண்ட் ருப்பீஸ் ஏ கூட ஒரு மூணு நோட்டு இருக்குது எல்லாத்தையும் எடுத்துட்டீங்கல்ல ஓகே வெரி குட் எங்க பாட்டி எப்பவுமே சொல்லுவாங்க தெரியுமா எந்த உண்டியல் எல்லாம் இப்படி தொடச்சு வைக்க கூடாதுன்னு இப்ப நான் ஒரு காரியம் பண்ண போறேன் அது என்ன தெரியுமா இப்ப நம்ம வந்து டூ தௌசண்ட் மட்டும் தனியா எடுத்துட்டோம்ல மீதி இருக்கிற பணத்தை உங்க மூணு பேர் தோட உண்டியல்ல நான் பிரிச்சு போட போறேன் என்ன பண்ண முடியும் இருக்கேன் அதெல்லாம் பத்து பூஜா ஒன்னும் பிரச்சனை இல்ல சரி இப்ப அடுத்தது இன்னொரு வேலை தரேன் அது என்ன தெரியுமா டூ தௌசண்ட் ருபீஸ் மோட் எல்லாத்தையும் எண்ணுங்க டே 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 சிண்டூ ப்ளீஸ் டா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப்புடா என்னோட உண்டியல்ல சுத்தமா பணமே இல்லடா அவங்களுக்கு போட்ட மாதிரி எனக்கும் போடுடா சின்ட்டு சொன்னா கேளே அவனுக்கு போடாத அவன் இருந்து ஏன் சத்தம் வர மாட்டேங்குது தெரியுமா ஃபுல்லா நோட்டா வச்சிருக்கா காயினே கிடையாது விடு பூஜா அவன் உண்டியல்லே ஒரே ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு போட்டிடலாம் இல்லாட்டி நம்மள வேலை செய்ய விடாம நச்சிக்கிட்டே இருப்பான் பூஜா சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து என்னலாம் சிண்டு சிண்டு நான் என்ன சிண்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது அதுக்கப்புறம் பத்து அதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது பதினொன்று பன்னெண்டு

இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு ஓகே நாற்பத்தி எட்டு ஃபார்ட்டி எயிட் நோட்ஸ் இன்ட்டு டூ அப்படின்னு போட்டிங்கன்னா நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் இருக்குது டே சிண்டு உங்க ஊர்ல எல்லாம் அட்வான்ஸுக்கு ஐம்பதாயிரம் கூட கேட்க மாட்டாங்கடா எக்ஸ்ட்ரா நாற்பத்தி ஆறாயிரம் இருக்குடா பிளஸ் ஆமா இதை ஒரு சூப்பரான ஒரு கேளுடா ராகுல் விஷயம் பேசிட்டு இருக்க ட்ரிப்பு போகலாம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க இந்த பணத்தை வச்சு எங்க சித்திக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு எங்க பாட்டி கேட்டாங்க நான் கடைக்கு போயிருக்கேன்னு சொல்லுங்க எங்க ஊருக்காரங்க கிட்ட இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்து எங்க சித்திக்கு ஒரு வீடு வாடகைக்கு கிடைக்குமான்னு கேட்டுட்டு வந்துடுறேன் சரியா சீக்கிரம் வந்துடுறேன்ப்பா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சுட்டி பொம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் பாய்